இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம், மாசி மாதம், 7ஆம் தேதி, ஆங்கில தேதி, பிப்ரவரி 19, 2020. நாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம். யோகம் மரண யோகம். இன்றைய திதி ஏகாதசி. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. பின்னர் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூலம் வடக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராசிப்பலன் புதன்கிழமை. மேஷ ராசி நேயர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பாதியில் நின்ற வீட்டு வேலைகள், கட்டட வேலைகளை மீண்டும் தொடங்குவீர்கள். குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் மாற்றல் பெற்று சொந்த ஊருக்கு வருவார்கள். சூரியனின் பார்வையால் அரசு மற்றும் வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரும். தாயார் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பெண்கள் வீட்டில் சமையலறையில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். ரிஷப ராசி நேர்களே, உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமையும். சூரியனின் அருள் காரணமாக பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வரவேண்டிய சொத்துகள் வந்து சேரும். மாணவர்கள் உயர்கல்வி பயில வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது. நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் சற்று நிதானத்துடன் செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, வீண் அலைச்சல்கள் தோன்றலாம். ஒரு வேளையை முடிக்க நீங்கள் பலமுறை அலைய வேண்டியிருக்கும். சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்களுக்கு நீங்கள் கருத்து சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடக ராசி நேயர்களுக்கு சற்று மறதி, அசதி, படபடப்புகள் வரலாம். யாரிடமும் வீண் விவாதங்கள் வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் இருந்து வேலையில் சேர உங்களுக்கு அழைப்புகள் வரும். தாய் வீட்டில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தில் கவனம் மிகவும் தேவை. சிம்ம ராசி நேயர்களுக்கு செவ்வாய் மற்றும் குரு இருவரின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், அலைச்சல்கள் யாவையும் வெற்றி காண்பீர்கள். வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பங்குதாரர்களிடையே நீங்கள் சமாதானமாக இருப்பது மிகவும் நல்லது. பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். கன்னிராசி நேர்களுக்கு இன்று தாய் வழி உறவுகளிடையே சில மன வருத்தங்கள் தோன்றலாம். உங்களின் தந்தையின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பெண்கள் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்துடன் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது இன்று உங்களுக்கு சிறப்பு பலம் பெற்றுத்தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கில் சாதகமாக தீர்ப்பு வரும். சுப விசேஷ தகவல்கள் இல்லம் தேடி வரும். சகோதர உறவுகள் கை கொடுத்து உதவுவார்கள். உங்களின் பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சக ராசி நேயர்களுக்கு உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் தயவை நாடி வருவார்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். புறநகர் பகுதியில் நிலம் வாங்கும் பாக்கியம் இன்று உள்ளது. உங்களின் தொழில் சாதகமாக இருக்கும். அலுவலகத்தில் பணம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு லோன் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு தடைகள் நீக்கி உங்கள் எண்ணம் போல் எல்லாம் கூடி வரும்.
வீடு மாற இடம் பார்ப்பவர்களுக்கு நல்ல வசதியான வீடு அமையும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கும். நண்பர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நலம் தரும். எதிர்பாராத பிரயாணங்கள் ஏற்படலாம். உங்களின் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் விசேஷத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு உங்களின் உறவு பெண்கள் மூலம் சில சங்கடங்கள் வருத்தங்கள் வர வாய்ப்புள்ளது. அதனால் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் அவசியம். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கலாம். பயணத்தின் போது பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். தந்தையின் உடல் நலம் சற்று கவனம் தேவை. கும்பராசி நேர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். உங்களின் மாமனார் உடல்நலம் பாதிக்கப்படலாம். வாடகை வட்டி குத்தகை பணம் கைக்கு வந்து சேரும். உங்களின் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரம் சீராக இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். புதிய சாதனங்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்கள் உயரும். இருக்கும் ஆன்மீக வணக்கம். 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பரிகார ஸ்தலங்களை பற்றி காணலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படுவது உறுதி. இவை அனைத்தும் நட்சத்திரங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்களாகும். ஆத்ம சுக்தியுடன் பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வாருங்கள். மங்களம் உண்டாகட்டும். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாலங்காடு மகாகாளி அம்மன் கோவில். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் சென்று வர சிறப்புகள் உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கோவில் கதிரமங்கலம். மிதுன ராசி நேயர்களில் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கதிராமங்கலம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருக்கொன்னிக்காடு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் செய்ய வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருப்பரங்குன்றம். சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவான் ஆலயம் செல்ல வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சென்று வழிபட வேண்டும். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் செல்ல வேண்டும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூரிலுள்ள ராஜதுர்கை கோவிலுக்கு செல்ல வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் திருவானைக்காவில் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருவிடைமருதூர் மூகாம்பிகையை சென்று தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து நலன்களும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து மங்களங்கள் உண்டாகும். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி தர்மபுரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுளை சென்று தரிசனம் செய்ய உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் யாவும் விலகும். மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி அம்மன் தர்மபுரம் கோவில் சென்று வழிபட உங்களின் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜகாளியம்மன் தேதுப்பட்டி அருகிலுள்ள கோவிலில் சென்று வழிபட வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் இந்த ஆலயத்தில் சென்று வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா திருச்செங்கோடு கோவில் சென்று வழிபட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவில் சென்று வழிபட உங்களின் தீராத பிரச்சனைகள் வியாதிகள் யாவும் தீரும். மீனராசி நேயர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் மற்றும் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி தட்சிணாமூர்த்தி திருவையாறு சென்று வழிபட வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் ஓமாம்புலியூர் இவ்வாலயங்களுக்கு சென்று அனைத்து ராசிநேயர்களும் வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும்.